போன ஜென்மத்துல நாயா பேயா கழுதியா குதிரையா மனுஷனா கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ரொம்ப கேவலமான ஒஸ்ட் கேரக்டரா நம்ம வாழ்ந்து வாழ்ந்து பல பதிவு உள்ள இருக்கிறதுனால என்ன டேட்டா உள்ள இருக்கு அதபடிதான் செயல்படுவீங்க நீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கலாம்னா, இப்ப நீ வீட்டு விட்டே வெளியில வராத ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு டக்கு நீ வெளில வா ஊர் சுத்தி என் கூட அப்படின்னா உங்களால வர முடியுமா? ஏன் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்ற டேட்டா உள்ள இருக்கு, அதன்படிதான் செயல்படுறீங்க. ஒரு சில பேர் வீட்டுல இருக்கிறதே பிடிக்காது, வெளியே தான் சுத்திட்டு இருப்பான். அவனை போய் வீட்டுல ஒரு பத்து நாள் உட்காரனா போடா லூசு போயிடல, நான் எப்ப 10 நாள் உட்கார வெளியிலே தான் சுத்திட்டு இருப்பான். ஏன் உள்ளுக்குள்ள அந்த டேட்டா அப்படி இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்க, பாதி நாள் வெளியே இருப்பாங்க பாதி நாள் வீட்டுல இருப்பாங்க, அந்த டேட்டா அப்படி இருக்குது. இன்னும் சில பேர் என்ன இருப்பாங்க, காட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேலையே கதின்னு இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தவமே கதின்னு கிடப்பாங்க. இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்க, பைத்தியம் குடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலை பிஸியா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா ஒரு வேலையும் இருக்காது, பில்டப் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மனம் இன்னும் பக்குவப்படவில்லை என்று அர்த்தம். என்ன டேட்டா இருக்கு, அந்த டேட்டா படி உடம்பு செயல்படுது, செயல்படும் போது பிராணசக்தி போகுது, மூச்சு காத்து போகுது, உயிர் போகுது, உயிராற்றல் போனது செத்துறாங்க. செத்தோடனே பக்குவப்படாத மனம் எதுல முடிச்சுதோ அதுல இருந்து கண்டினியூ ஆயிட்டு வருது. இதுல ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருந்தா அப்படின்னா டீகிரேட் கூட ஆகி போலாம், மனித உடல்ல இருந்து மறுபடியும் டீகிரேட் ஆகி நாயாவோ கண்ண பன்றியாவோ கழுதையாகவோ குதிரையாகவோ பிறந்து மறுபடியும் வந்து மனித உடல் கிடைக்கலாம் கிடைக்காம போலாம். அது நீங்க வந்து அந்த தன்மையில வாழக்கூடிய அந்த பக்குவ நிலையை நீங்கள் பொறுத்தது. அப்ப இதுல நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, இந்த வாழ்க்கையில மனிதன் என்பவன் பிறந்தது ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான். என்ன நோக்கம், அவன் இறைவனை சென்றடைய வேண்டும். இந்த உண்மை புரியாமல் சம்பாதிக்கிற பணம் தான், நான் பணம்லாம் உங்களை சம்பாதிக்க வேணானே சொல்லல, நல்லா சம்பாதிக்க வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஆனா டெய்லி நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா டெய்லியும் தான தர்மத்துக்கு நீ ஏதாவது செலவிடுங்கள். முதல்ல எதிர்பார்ப்போட கூட பண்ணுங்க, எனக்கு என்ன நல்லது நடக்கும்னு கூட பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுவே ஹாபிட்டா மாறி அதுவே உங்களுடைய பழக்க வழக்கமா மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது, நீங்களா கொடுத்துட்டு இருப்பீங்க. எப்போ வந்து உங்க உடல் உழைப்பை பயன்படுத்தி இறைவன் அனுகிரகத்தோடு இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, இந்த உலகத்துல இருந்து ஒரு பொருள் எடுக்கிறீங்க, என்ன எடுக்கிறீங்க, பணம்ன்ற ஒன்று எடுக்கிறீங்கன்னா கூட அது எங்கிருந்து வருது, என்னதான் உடல் உழைப்பா இருந்தாலும் வெளியில இருந்து ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்கிறீங்க, வெளியில இருக்கக்கூடிய தாவரங்களை சாப்பிட்டு தான் உடம்பை பாதுகாக்கிறீங்க, அது போக வெளியில இருக்கக்கூடிய நாலேஜ் தான் கலெக்ட் பண்றீங்க, எல்லாமே வெளியில 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 இருந்து எடுக்கிறீங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்க என்ன திருப்பி கொடுக்குறீங்க? இதனாலதான் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. நீங்க எப்போ வந்து இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்ன்ற தன்மையோட நீங்கள் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ, கொடுக்கனா அதிகமான உங்களுக்கு வேணுங்கிறது நான் வச்சுட்டு தான் நான் சொல்றேன், எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு யாரும் பட்டினத்தார் கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு போற அளவுக்கு இன்னைக்கு யாரும் புத்தர் கிடையாது, கால சூழ்நிலைன்ற ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வச்சுக்கிட்டு மீதிய தாராளமாக தினமும் நீங்க முதல்ல கொடுத்து பழகுங்க. என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், என்ன கேட்டாருன்னா, தம்பி எனக்கு மட்டும் ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாலாம் எனக்கு வந்து ரெகுலரா இன்கம் வர மாதிரிலாம் இருந்ததுன்னா நான் வந்து அப்படியே மக்களுக்கு வாரி வாரி செய்வந்த முக்காவாசி பேர் நீங்க இப்படித்தான் இருக்கீங்க இந்த மனநிலையில. நான் அவர்கிட்ட கேட்டேன், கிளிப்பீங்க அப்படின்னு, அவர் கடுப்பாயிட்டு, என்ன தம்பி இப்படி நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் நல்லா செய்வன் தம்பினாரு, இப்ப உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன், பார்த்துட்டு என்ன ஒரு 300 ரூபா இருக்கும் அப்படின்னாரு. இந்த 300 ரூபாயில எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, எத்தனை பேருக்கு தானம் தருவோம் நீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படியே யோசிச்சாரு, எதுவுமே பண்ணல. நேத்து எவ்வளவு இருந்தது உங்ககிட்ட, 1000 ரூபா இருந்தது, அதுல எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்டேன். இல்ல யாருக்குமே வாங்கி தரல. எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்ல யாருக்குமே பண்ணல. சரி போன மாசம் சம்பளம் வாங்கினீங்களான்னு கேட்டேன். வாங்கினேன். எவ்வளவு சம்பளம், 35000 ரூபா வாங்கினேன். டிடிஎஸ் எல்லாம் போக எவ்வளவு வந்தது, 33000 சம்திங் ஏதோ வந்தது. அதுல எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க? தம்பி எனக்கு குடும்ப கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நானும் இந்த ஏகப்பட்ட கடன்ல இருக்கேன், எனக்கு இன்னும் நிறைய நான் சேர்த்து வச்சாதான் கொடுக்க முடியும். இங்கதான் மிஸ்டேக் பண்றீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தர்ம தேவதை என்பவள் எத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுக்குறீங்கன்றத பார்க்கவே மாட்டா. தர்ம தேவதை எதை பார்ப்பாள் என்றால், இவன் கொடுக்குற மனசு இருக்கான்னு தான் பாப்பா. எல்லாரும் வாயில தான் சொல்றீங்க, மனசு இருந்ததுன்னா நான் கொடுத்துருப்பீங்க, நீங்க இருக்கிறதே கொடுத்துருப்பீங்க. வெறும் 1 ரூபா நீங்க பெரும் மனசோட கொடுத்தாலும் 1 ரூபான்றது பாக்குறவன் கேவலமா பார்த்தா, அந்த மனசைத்தான் இறைவன் நோட் பண்றான். அந்த மனசு வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. மூலம் புரிஞ்சுக்குங்க, எத்தனையோ கல்ஃப் கண்ட்ரீஸ் ஏன் இவ்வளவு செல்வம் கொழித்த நாடா இருக்கு, ஏன் இவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறான் சொல்லுங்க. காரணம் என்னவென்றால், அந்த இஸ்லாம் மார்க்கத்துல நபிகள் நாயகம் ரொம்ப அழகா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி சூப்பரா வச்சுட்டு போயிட்டார். காலையில 3 மணிக்கு எந்திரித்து தொழுக சொல்லியிருக்கிறார். அது என்ன மாதிரியான ஒரு டைம் தெரியுமா, பிரம்ம முகூர்த்த டைம். அந்த நேரத்துல கேட்கும் போது இறைவன் கூட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும், உடல் வந்து சீக்கிரம் கிளென்ஸ் ஆகும். ஏன் செல்வம் கொலிக்குது அந்த மாதிரியான நாடுகள்னா, இறைவனை மட்டும்தான் நினைப்பாங்க, வேற யாரையும் நினைக்க மாட்டாங்க.
அவங்களுக்கு இறைவன் மேல அப்படி ஒரு பற்று இருக்கு. எவ்வளவு வேலை இருந்தாலும் இறைவனை வந்து விடவே மாட்டாங்க, எந்த சூழ்நிலையும் விட மாட்டாங்க. இந்த மீம்ஸ் சேனல்ஸ்ல மீம் இதுல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, பக்ரீத் அன்னைக்கோ இல்ல வந்து ரம்ஜான் அன்னைக்கோ ஏதோ ஒரு நாளை அன்னைக்கு அவங்க ஃபாஸ்டிங்ல இருக்காங்கன்னா எத்தனை கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, எதையும் சாப்பிட மாட்டாங்க. அது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்? இறைவன் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பற்று பெருங்கண்ணிய அந்த மார்க்கத்துல அவங்களுக்கு ரொம்ப கிளியரா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்படிதான் இறைவன் தான் எல்லாத்துக்கும் பெரியவன், இறைவனை தான் நீ கும்பிடணும்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லும் போது அவன் மனம் பக்குவப்பட்டு விடுகிறது. இறைவன் எங்கேயோ இருந்து ஆசீர்வாதம் பண்ணல, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதுதான் இறைவன். நட்டக்கல்லு பேசுவோம், நாதன் உள்ளே இருக்கேன்றாங்க. அப்ப என்ன, இறைவன் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு, அதை நீங்க கண்டுக்கல. அப்ப நீங்க மனம் பக்குவப்படும் போது இறைத்தன்மை வெளிப்படும். இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்லி புரிய வைக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி வந்து தண்ணியை நீங்க கொதிக்க வைக்கும் போது அது நீராவியாக மாறி விடுகிறதோ, மொத்த தண்ணியை நீங்க ஹீட் ஏற்றிட்டீங்கன்னா மொத்த தண்ணியும் கடைசியில எவாபரேட் ஆகி நீராவியாக மாறிவிடும். அதுபோல உங்களுக்குள் இருக்கக்கூடிய மனசை சுட்டு பொசுக்கிட்டீங்க, ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது கலங்கிறார். ஆங்காரம் என்பது என்ன? மனசுதான். அந்த மனசை பக்குவ நிலை கொண்டு தத்துவ விளக்கங்களை கொண்டு உபநிஷத்தையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபதேசத்தையோ இல்ல தீட்சை பெற்றோ இல்ல பயிற்சி பெற்றோ இல்ல கருணை வழி, எத்தனை வழி இருக்கு, ஏதோ ஒரு வழியாவது நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்ல. பண்ணும் போது மனம் என்பது பக்குவ நிலைக்கு செல்கிறது. மனம் எப்போது பக்குவ நிலைக்கு சென்று விடுகிறதோ, மனம் அமைதி பெறும் போது ஆன்மா வெளிப்பட்டு விடும். எப்படி தண்ணி எவாபரேட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நீராவியா மாறி கரைஞ்சிருதோ, அந்த மாதிரி மனம் அமைதி நிலைக்கு போகும்போது இறைவன் தானாகவே வெளிப்பட்டு விடுவார். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இறைவன் வெளிப்பட்டாருன்னா என்ன பண்ணுவார்? எல்லாமே பண்ணுவார். அவரால் பண்ண முடியாத விஷயமே கிடையாது. அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ஓப்பனா இப்ப நான் சொன்ன ஏதோ பேய் பிசாசு கதை சொல்ற மாதிரி இருக்கும். பல விஷயம் உண்மைக்கு வந்து புறமானதா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பகுத்தறிவுன்ற பேர்ல பேசுறீங்க. பகுத்தறிவுன்றது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? அறிவு முதிர்ச்சி பெறாத நிலை பகுத்தறிவு, அவ்வளவுதான். அறிவு முதிர்ச்சி பெற்று நல்ல நிலையை அடைஞ்சிருச்சு, உச்சகட்ட நிலையை அடைஞ்சிருச்சுன்னா அவனுக்கு நல்லா தெரியும் நமக்கு இங்க பண்றதுக்கு ஒரு வேலையும் கிடையாது, இறைவன் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு தெரிஞ்சிடும். அந்த பக்குவ நிலை வர்றதுக்கு தான் இங்க இவ்வளவு பஞ்சாயத்து, அந்த பக்குவ நிலை கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு விஷயம். நீங்க கிடைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையும் சரியா பயன்படுத்தி கொள்ளாமல், கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளையும் நீங்கள் சரியா பயன்படுத்தி கொள்ளாமல், நீங்க கிடைக்கக்கூடிய இந்த மனித உடல் கிடைக்கிறதே கஷ்டம்ன்றாங்க அவையார். அரிதறிது மானிடராய் புறத்துல அரிதுன்றாங்க. மனுஷனா பிறக்கிறதே கஷ்டம் பண்றாங்க. ஞானிகளோட வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன? சாதாரண வார்த்தைகளா? ஒரு வார்த்தை சொன்னாவே பொக்கிஷம். அப்ப அரிது கஷ்டம்ன்றாங்க. யார்? ஞானியே கஷ்டம். ஔவையார் போன்ற ஞானியே கஷ்டம்ன்றாங்க. அப்ப ரெண்டாவது வேற அரிது போடுறாங்க. அரிது அரிதான். எது? மானிடராய் பிறத்தல் அரிதான். அடேங்கப்பா, மனுஷன் உடம்பு கிடைக்கிறதே கஷ்டம்ன்றாங்க. அப்புறம் அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தல் இது. கூண் இல்லாம குருடு இல்லாம செவிடு இல்லாம ஆண் தண்ணி இல்லாம பெண் தண்ணி எல்லாம் கரெக்டா இப்படி எல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் பிறகு இன்னும் கஷ்டம்ப்பா. இன்னும் உடம்புல உனக்கு நோய் இல்லாமல் மிகப்பெரிய கஷ்டம்ப்பா. இது இப்படி நீ பிறந்திருக்கனா சரியா பயன்படுத்திக்கப்பான்றாங்க.